Alhamdulillahi Rabbil Alameen. As-salatu as-salamu ala Sayyid al-Mursaleen. Wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. Wa qala ta'ala. Wa ja'a min aqsal madinati rajulun yas'a. Qala ya qawmi attabi'u al-Mursaleen. Ittabi'u man la yas'alukum ajran wa hum muhtadun. وَمَا لِيَ لَا أَعْبُدُ الَّذِي فَطَرَنِ وَإِلَيْهِ تُرْجَعُونَ Surah Yaseen udaya 20th ayat irundhi indha tafsir thodungudhu Allahu Taala koorugiran appo indha nabimargal moonru per vandha andha samudayathukku antaqiya udaya makkalukku Allah pakkam alaippu kodutha nera avargal poi pittargal avanga yetrukollala அவங்கள அடிப்பதாக ஏசுவதாக அவங்க சொல்லி கொண்டிருக்கும் பொழுது வஜா அமின் அக்கசல் மதீனத் ரஜுலும் எஸ்ஆ ஒரு மனிதர் ஓடி வந்தார். இப்போ அந்த மக்கள் ஊர் மக்கள் என்ன செஞ்சாங்கன்றா அந்த ரசூல்மார்களை கொலை செய்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. அப்போ அந்த நேரம் பார்த்து ஊருடைய தொங்கலிருந்து ஒரு ஓரத்திலிருந்து ஊருக்கு ஊர் எல்லையிலிருந்து ஒரு மனிதர் ஓடி வந்தார். அந்த நபிமார்களுக்கு உதவி செய்கிறதுக்காக வேண்டி அந்த ஊரை சேர்ந்த மனிதர் தான் அவர். அவருடைய பேர் ஹபீப். ஹபீப் உன் நஜார் என்று சொல்லுவாங்க. அவர் நஜார் என்று சொன்னால் காப்பண்டர், தச்சன் என்று அர்த்தம். அவர் தச்சர் தொழில் செஞ்சு கொண்டிருந்ததுனால் ஹபீப் உன் நஜார் என்று சொல்லப்படும். இன்னொரு ரிவாயத்துப்படி அவர் அந்த ஆடைகளுக்கு நிறம் தீட்டக்கூடியவராக டை போடக்கூடிய மனிதராக இருந்தார். இன்னொரு வாயத்துப்படி அவர் பட்டாடை செய்யக்கூடியவராக இருந்தார். இன்னொரு வாயத்துப்படி அவர் ஆடைகளுக்கு நிறம் தீட்டக்கூடிய மனிதராக இருந்தார். அப்போ அப்படியான மனிதர் நல்ல மனிதர், அவர் சாலிஹான மனிதர். அவருடைய சம்பாத்தியத்தில் பாதி பகுதியை, பாதி வருமானத்தை சதுக்கா செய்யக்கூடியவராக இருந்தார். அதிகமாக சதுக்கா செய்யக்கூடியவர். ஆனால் அவருக்கு குஷ்டரோகம் பிடித்திருந்துச்சு. குஷ்டரோகம் வந்திருந்தது. தோலெல்லாம் அப்படியே வெள்ளையாகி அந்த நோயில் அவர் பிடிக்கப்பட்டிருந்தார். அப்போ அவர் வந்தார். அவர் கதாத ரஹமத்துல்லாஹி சொல்கிறாங்க, அவர் அங்குள்ள ஒரு குகையில் வணக்கம் செய்து கொண்டிருந்தார். ஒரு இறைவனை வணங்கி கொண்டிருந்தாங்க. அப்படியான மனிதர் அவர் வந்து சொன்னார், யா கௌமி தபி உல் முர்சலீன், என்னுடைய சமுதாயத்தினரே, நீங்கள் இந்த தூதுவர்களை, ரசூல்மார்களை பின்பற்றுங்கள் என்று ஆர்வமூட்டினார். அதுக்கு பிறகு சொன்னார், இத்தபி மல்லா எஸ் அலுக்கு மஜுரன், இவங்க எப்படியான ரசூல்மார்கள் என்றால் இவங்க உங்கள்கிட்ட எந்த ஒரு கூலியும் கேட்கல. தன்னுடைய ரிசாலத்தை, தூதுத்துவத்தை, மெசேஜை உங்களுக்கு ஒப்படைக்கிறதுக்காக வேண்டி எந்த கூலியும் உங்கள்கிட்ட கேட்கல. வஹும் முஹ்ததுன், அது மட்டுமல்ல அவர்கள் நேரான பாதை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். நேரான பாதையில் இருந்து கொண்டு உங்களையும் தன்னுடைய நேரான பாதையின் பக்கம், அல்லாஹை வணங்குவதின் பக்கம், அல்லாஹுக்கு எந்த ஒன்றை மினையாக்க கூடாது என்பதின் பக்கம் அவர்கள் அழைக்கின்றார்கள். எனவே அந்த நபிமார்களுக்கு நீங்கள் வழிபடுங்கள். வமாலியல்லா அபுதுல்லதி ஃபத்தரனி வைலகி துர்ஜாவுன், எந்த இறைவன் என்னை படைத்தானோ அந்த இறைவனை மட்டும் நாம் வணங்குவதை, என்ன எனக்கு வணங்காமல் இருக்கிறதுக்கு எனக்கு என்ன கேடு பிடித்தது, எனக்கு என்ன பிடிச்சிட்டது, என்னை படைத்த ஒருவன் அவனையே நான் வணங்க வேண்டும். வைலேகி துர்ஜவன், அவனின் பக்கம் நான் மட்டுமல்ல நீங்களும் கூட அவனின் பக்கம்தான் மீளப்படுவீர்கள், திருப்பி எடுக்கப்படுவீர்கள். எனவே உங்களுடைய அமல்களுக்கு உள்ள கூலிகளை அவன் தருவான். அல்லாவிடத்தில் நீங்கள் திரும்பி போனால் உங்களுக்குள்ள அமல்களுடைய கூலி கிடைக்கும். நீங்கள் நலவு செஞ்சிருந்தால் நலவாக கிடைக்கும். கெட்ட பாவங்கள், தவறுகள் செய்திருந்தால் அதுக்குள்ள தண்டனையும் அல்லாஹ் அவங்களுக்கு தருவான். அத்தஹிது மின் தூனி ஆலிஹத்தன், என்ன நான் அல்லாஹ் விட்டு போட்டு வேறு கடவுள்கள் எடுத்துக்கொள்கிறதா அப்படின்ற ஒரு ஒரு அவர்கள் எச்சரிக்கும் விதமாக, அவர்களை குறை சொல்லும் விதமாக அவங்க மறுப்பு தெரிவித்து கொண்டு கேட்டார். அல்லாஹை விட்டு போட்டு வேறு தெய்வத்தை எடுக்கிறதா? இயூரிதி ரஹ்மான் பில் துர்ரின் லா துகுனி அன்னி ஷஃபா அது ஷேயம் லா யுன்கிதுன், நீங்கள் சொல்கிறீங்க அந்த அல்லாஹை விட்டு போட்டு வேறு கடவுள்கள் எடுக்கும்படி, அல்லாஹ்க்கு இணை வைக்கும்படி சொல்கிறீங்க. அல்லாஹு தாலா ஈருதீன் ரஹ்மான் பில் துர்ரின், அல்லாஹு தாலா ஒரு பாவமான காரியத்தை செய்ய நாடி, ஒரு தீங்கிழைக்க நாடினால், என்னை தண்டிக்க நாடினால், லா துகுனியா நீ ஷஃபாத்து ஷேயா, அவர்களுடைய சிஃபார்சி
அந்த கடவுள்கள் தெய்வங்கள் எனக்கு அவன் சிபார்சு செஞ்சாங்கன்னு சொன்னால் அது எந்த பிரயோஜனமும் கொடுக்காது. வலாயுன் கிதூன், அவர்கள் என்னை காப்பாற்றவும் முடியாது. ஃபலாகாஷி ஃபலஹுல்லாஹு, அல்லாஹு தாலா ஒரு தீங்கிலேக்கு நாடினால் அதை நீக்கக்கூடிய நல்லாக தவிர யாரும் இல்லை. இந்த தெய்வங்களால் எதுவுமே செய்ய முடியாது, என்ன பாதுகாக்க முடியாது. அது மட்டுமல்ல, நீங்கள் சொல்கிற மாதிரி அல்லாஹை விட்டு போட்டு நான் வேறு தெய்வங்களை வணங்குவேன் என்றால் இன்னி இதல் லஃபி தலாலி முபீன், நாம் பகிரங்கமான வழிகேட்டில் இருப்பேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு பிறகு இன்னியாமத்து ரப்பிக்கும் ஃபஸ்மாவோன், அவர் சொன்னார் நான் உங்களுடைய ரப்பை கொண்டு, எந்த ரப்பை நீங்கள் நிராகரிக்கின்றீர்களோ அந்த ரப்பை கொண்டு நான் ஈமான் கொண்டுட்டேன். ஃபஸ்மாவோன், என்னுடைய இந்த சாட்சி சொல்வதை நீங்கள் கேளுங்கள். நீங்கள் சாட்சியாரீங்க, நான் சொல்வதை நீங்கள் கேளுங்கள். நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத கடவுளை நான் ஏற்றுக்கொண்டேன். இது ஒரு சொல் பிரகாரம். இன்னொரு சொல் பிரகாரம், இவர் தன்னுடைய சமுதாயத்தை பார்த்து அவர் சொல்லலை, மாறாக ரசூல்மார்களை பார்த்து சொன்னார். இதுவரைக்கும் சமுதாயத்தை பார்த்து பேசி கொண்டிருந்துச்சு, இப்போ ரசூல்மார்களை பார்த்து சொன்னார் இன்னியாமத்து ரொப்பிக்கும் ஃபஸ்மவுன், என் ரசூல்மார்களே இவங்க ஏற்றுக்கொள்ளாட்டியும் கூட நான் உங்களுடைய ரப்பை கொண்டு நான் ஈமான் கொள்கிறேன். எனவே ஃபஸ்மவுன், நீங்கள் நான் சொல்லதை நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, இதற்காக எல்லா இடத்துல எனக்கு சாட்சி சொல்லுங்க. அப்போ ரசூல்மார்களை பார்த்து அவர் சொன்னார். அவர் அப்படி சொன்ன உடனே அவங்க ஒரே பாய்ச்சலாக பாய்ஞ்சாங்க. அந்த ஊர் மக்கள் பாய்ந்து அவரை அடித்து கொண்டு போட்டாங்க. அவங்கள தடுக்கிறதுக்கு யாருமே இருக்கல்ல. கதாதர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க, இல்லை அவங்க கல்லால் அடித்து கொண்டாங்க. அப்போ அப்படி அடித்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் அவர் சொன்னார், அல்லாஹு மஹதி கோமி ஃபைன்னா யா அலமோன், என்னுடைய யா அல்லா என்னுடைய சமுதாயத்துக்கு நீ நேர்வழி காட்டுவாயாக, அவர்கள் அறியாத மக்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லி கொண்டே இருந்தாரே. ஆனால் அந்த மக்கள் கேக்கல், அடித்து கொண்டே அவரை கொண்டு போட்டாங்க. நல்லா அவருக்கு ரஹ்ம சேவனாக. இப்ன மசூத் ரதி அல்லாஹன் சொல்கிறாங்க, அவங்க அவருக்கு மேலே பாஞ்சி மிரிச்சு மிரிச்சு அவருடைய குடல் கூட வெளியே வந்து அவர் ஷஹீதாகிட்டார். அல்லாஹு தாலா சொன்னான், கீலா து ஹுலில் ஜன்னா, நாங்கள் அவரை பார்த்து சொன்னோம் நீங்கள் சொர்க்க நுழைவீராக. ஹபீபு நஜாரை பார்த்து அல்லாஹ் சொன்னால் நீங்கள் சொர்க்க நுழையுங்கள். மௌத்தாகினோடனே எல்லா சொர்க்கம் அனுப்பினான். காலையாலை த கோமியா அலமூன், அப்போ அவர் சொர்க்கத்துடைய அந்த இன்பமான காட்சியில் பார்த்தோன்னு அவர் சொன்னார், யாலை த கோமியா அலமூன், என்னுடைய சமுதாயத்தினர் எனக்கு கிடைச்ச இந்த பாக்கியத்தை அவர் என்னுடைய சமுதாயம் அறிந்து கொள்ளட்டுமே. அவங்க அப்படி அறிந்து கொண்டன்னு சொன்னால் அவங்களும் அல்லாஹை கொண்டு ஈமான் கொள்வார்கள் அல்லவா என்ற ஆசையில் சொன்னார். அப்போ அல்லாஹு தாலா அவர் சொர்க்க நுழைச்சுன்னா அவர் சொர்க்கத்தை நுழைஞ்சார். அல்லாஹு தாலா அவருடைய நோய்களை குணமாக்கி அவருக்கு நல்ல கவலைகளை நீக்கி சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்தான். அப்போ அந்த அவருக்கு கிடைச்ச இன்பங்களை பார்த்தோன்னே அவர் சொன்னார், என்னுடைய சமுதாயமும் எனக்கு கிடைச்ச பாக்கியங்களை அறிந்து கொண்டால் அவங்களும் ஈமான் கொள்ளுவாங்களே நடிப்பில் சொன்னாங்க. கத்தாதா ரஹமத்துலங்க சொல்கிறாங்க, மூமின் இருக்கிறாரே அவர் லா தல்கல் மூமின் இல்லா நாசிஹன் லா தல்கா ஹுகாஷன், மூமினுடைய தன்மை நண்டு அவர் எப்போ பார்த்தாலும் நலவு நாடக்கூடியவராகத்தான் இருப்பார், ஏமாற்றக்கூடியவராக இருக்க மாட்டார். இப்போ இவர் கொலை செய்யப்பட்டும் கூட அவர் சொர்க்கம் நுழைஞ்ச உடனே என்னோட சமுதாயத்தை அழிந்து சொல்லி கேட்கல, நாசமாக்கும்படி கேட்கல, அவங்களுக்கும் எனக்கு கிடைச்ச பாக்கியத்தை பற்றி தெரிஞ்சால் அவங்களும் ஈமான் கொள்ளுவாங்களே என்று ஆசைப்பட்டார். காலை அலை தக்கோமி அலமூன், என்னுடைய சமுதாயம் அறியக்கூடாதா எனக்கு கிடைச்ச பாக்கியத்தை. விமாகஃபர் அலி ரப்பி வஜால் நிம்னல் முக்ரமீன், என்னுடைய ரப் என்னை மன்னித்து என்னை சங்கையான கூட்டத்தில் கண்ணியவான்களுடைய கூட்டத்தில் சேர்த்து விட்டான். இப்போ அவர் ஆசைப்பட்டார் அல்லாஹு தாலா அவருடைய சமுதாயத்துக்கு தனக்கு கிடைச்ச பாக்கியங்களை அறிவித்து கொடுத்தா நல்லாக இருக்குமே. இப்போ நபாஸ் ரதி அல்லாஹு தாலா அவங்க சொல்கிறாங்க, அவர் ஹயாத்தாக இருக்கும் பொழுதே தன்னுடைய சமுதாயத்துக்கு உபதேசம் செஞ்சார், யா கோமித்தபியல் முர்சலி, ஏ சமுதாயத்தினரே நீங்கள் ரசூல்மார்களை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். வபாத மமாத்திஹி, மௌத்தானத்துக்கு பிறகும் அவர் உபதேசம் செஞ்சார், நலவு நாடினார், யா அலை தக்கோமிய அலமூன், என்னுடைய சமுதாயத்தினர் இதை அறிந்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்று சொன்னாங்க. பிமகஃபர் அலி ரப்பி வஜல் முக்ரமீன், என்னுடைய ரப்பு என்னை மன்னித்து என்னுடைய பாவங்களை மன்னித்து என்னை கண்ணியவான்களுடைய கூட்டத்தில் சேர்த்து வைத்தான். இந்த விஷயத்தை அவங்க அறிந்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்று சொன்னாங்க. அப்போ அவங்க ஆசைப்பட்டது என்னென்னா, நான் என்னுடைய ரப்பை கொண்டு ஈமான் கொண்டு ரசூல்மார்கள் உண்மைப்பித்ததின் காரணமாக அல்லாஹுத்தால் எனக்கு உலகத்துடைய இவ்வளோ பெரிய பாக்கியத்தனுக்கு கொடுத்தான், நான் கொலை செய்யப்பட்டாலும் ஷஹீதாயினாலும் அல்லாஹுத்தலனுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை எல்லாம் எனக்கு கொடுத்துருக்கிறான் என்ற ஆசையில் அவர் சொன்னார். அவர் தன்னுடைய சமுதாயம்
ஹிதாயத் பெற வேண்டும் என்று பேராசை உள்ளவராக இருந்தார். காபுல் அஹ்பார் ரஹ்மத்துல்லார் அவங்களுக்கு முன்னாடி ஹபீப் பின் ஜெயித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி சொல்லப்பட்டுச்சு. அவரை முசைலமத்துல் கஸாப் யமாமால வச்சு துண்டு துண்டாக வெட்டி கொன்றான். அவன்கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி கேட்கப்பட்ட பொழுது அவர் சொன்னார், அவன் கேட்டான், அத்தஷதன்ன முஹம்மதன் ரசூலுல்லா, முசைலமா கேட்டான், முஹம்மத் அவர் அல்லாஹுடைய தூதரனை நீ சாட்சி சொல்கிறாயா என்று கேட்ட நேரம் நாம் ஆம் என்று சொன்னார். அதுக்கு பிறகு கேட்டான், இவன் பொய் நபி, தான் நபின்னு சொல்லி கொண்டிருந்தான் முசைலமா, அத்தஷதன்னி ரசூலுல்லா, நான் அல்லாஹுடைய ரசூலனை நீ சாட்சி சொல்கிறாயா என்று கேட்டார். அவர் சொன்னார், லா ஆஸ்மா, நீ சொல்ல எனக்கு விளங்குதில்லை, கேட்குதில்லை என்று சொன்னார். அப்போ அவன் சொன்னான், முசைலமா லானாஹுல்லா லானுத்துல்லா அலேஹி சொன்னான், அத்தஸ்மஹாதா வலா தஸ்மதாக், அது உனக்கு கேட்குது, இது உனக்கு கேட்குது இல்லையா, முஹம்மத் அவர் அல்லாவுடைய தூதரானு கேட்டால் அது உனக்கு விளங்குது, நான் அல்லாவுடைய தூதரானு கேட்டால் அது உனக்கு விளங்குது இல்லையாண்டு உனக்கு விளங்குது இல்லையாண்டு கேட்டான் ஒன்று சொன்னார். அதுக்கப்புறம் அவன் ஒரு கையுடைய ஒரு விரலை வெட்டினான். திரும்ப கேட்டான், திரும்ப அவன் ஏற்றுக்கொள்ளலை, திரும்ப இன்னொரு விரல், அப்படி ஒவ்வொரு துண்டு துண்டாக வெட்டி கையில் ஒரு துண்டு காலில் ஒரு துண்டு அப்படியே ஷஹீதாகினார். கடைசி வரைக்கும் அவன் அல்லாஹுடைய தூதன் என்ற அந்த ஹபீப் இப்னு ஸைத் ரஹ்மத்துல்லாஹி ஏற்றுக்கொள்ளலை. காபுல் அஹ்பார் ரஹ்மத்துல்லாஹி அவர் சொல்கிறாங்க, அவருடைய பேரை கேட்டாப்புல ஹபீப் என்று சொன்னோன்னு அவர் சொன்னார், யாசீன் சாஹிபு யாசீன், யாசின் சொல்லப்பட்டவர், யாசினுடையவரும் அந்த ஹபீப் நஜார், அவருடைய பேர் ஹபீப் தான் சொன்னாங்க. خير அதுக்கு பிறகு அல்லாஹ் تعالی சொல்கிறான், وما انزلنا على قومه من بعده من جند من السماء وما كنا منزلين. அப்ப அந்த ஹபீப் நஜார் ஊரல்லையில இருந்து ஓடி வந்தாரே, அந்த நபிமார்கள் ஏற்றுக்கொள்ளும்படி சொன்னாரே, அந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளல, அதுக்கப்புறம் அவர் அடிச்சு கொண்டாங்க. பிறகு அல்லாஹ்வுக்கு சொர்க்கம் நுழையும்படி அல்லாஹ் சொன்னான், சொர்க்கத்திலே கண்ணியங்களை கொடுத்தான். இப்ப சமுதாயத்துக்கு என்ன நடந்துச்சு, இப்போ கொலை செஞ்சாங்களே, நபிமார்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, நபிமார்களை கொலை செய்யலை, ஆனால் ஹபீபு நஜாரை கொலை செஞ்சாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன தண்டனை கொடுத்தான் அல்லாஹ் சொல்கின்றான், வமா அன்சன் அலா கௌமிஹிம் பாதிஹிமின் ஜுந்தி மின்னஸ்ஸமா இவமா குன்ன முன்சிலீன், நாங்கள் அந்த சமுதாயத்தை பழிவாங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் அவர்களுக்கு ரசூல்மார்கள் அனுப்பலை, பெரிய ஒரு படைய வானத்திலிருந்து அனுப்பலை, பெரிய படையை ஒன்று அனுப்பலை, அவங்கள அழிக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய படையும் எங்களுக்கு தேவையில்லை, அம்மா குன்ன முன்சிலி, நாங்கள் எனக்கு அனுப்ப வேண்டிய தேவையும் இல்லை, இவன்கள்தான் எங்களுக்கு கொசு மாதிரி, விஷயம் லேசி, இவங்களை அழிக்கிறதுக்கு எனக்கு படை ஒன்றும் தேவையில்லை. அல்லாஹ் சொன்னான், இன்கானத்தில்லா வாஹிதா, ஒரே ஒரு சத்தம் தான் நாங்கள் அனுப்பினோம், ஃபைதா முஹாமிதூன், எல்லாரும் அப்படியே சாம்பல் ஆகிட்டானுங்க, எல்லாரும் அழிஞ்சிட்டானுங்க. அல்லாஹ் ஒரு மலக்கு அனுப்பினான், அந்த மலக்கு வந்து அவங்க எல்லாரையும் அப்படியே அழிச்சிட்டாங்க, அவங்கள ஒத்தங்கூட மிஞ்சலை, அந்த ஊர் ஃபுல்லாக அழிக்கப்பட்டது. அப்போ அல்லாஹூத்தால் இதுக்கு முன்னாடி அப்படி மலக்குமார்களை பெருசாக அனுப்பி நாங்கள் அழிக்கலை, வமா குன்ன முன்சிலின், இதுக்கு முன்னாடி நாங்கள் இப்படி பெரிய பெருசாக மலக்குமார்களை அனுப்பி நாங்கள் அழிக்கலை, ஆனால் இவனை செஞ்ச வேதனையின் காரணமாக, செஞ்ச செயலின் காரணமாக கோவப்பட்டு நாங்கள் மலக்கு அனுப்பி அழித்தோம். இதுக்கு முன்னாடி வேறு வேறு அதாபுகளத்தை அனுப்பி கொண்டிருந்தோம். அல்லாஹூத்தால் அந்த சமுதாயத்தை அழித்தான், அவர்கள் எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள். முஃபஸ்ரீன்கள் குரானுடைய விறுவிறையாளர்கள் சொல்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துல அனுப்பினான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஊருடைய ரெண்டு பகுதியை பிடிச்சாங்க, அப்படியே பிடிச்சு ஒரு சத்தம் தான் போட்டாங்க, எல்லாரும் செத்தொழிஞ்சானுங்க, ஒத்தன் கூட மிஞ்சல்ல, எல்லாரும் அழிஞ்சாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி வந்துச்சு, இது அந்தாக்கியாவுடைய ஊருக்கு தான் இதை மாதிரி நபிமார்கள் வந்தாங்க, அவங்க ஏற்றுக்கொள்ளலை, அதனால் அழிக்கப்பட்டார்கள் என்ற பேச்சு வந்துச்சு. இது அந்தாக்கியா என்று சொன்னது அந்த பிரபல்யமான அந்தாக்கியா ஊர் அல்ல, பிரபல்யமான அந்தாக்கியா ஊர் இருக்கு, அதுக்கு ஈசா அலி இஸ்லாத்துடைய தூதுவர்கள் அனுப்பப்பட்டாங்க, அவங்க போய் சொன்ன நேரம் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அதனால் இன்றையும் கூட கிறிஸ்தவர்களுடைய பிரபல்யமான நகரங்களில் ஒன்றுதான் அந்தாக்கியா, அவங்கள ஊர் அழிக்கப்படலை. இப்போ இந்த ஊர் முழுமையாக அழிக்கப்பட்டது, யாருமே மிஞ்ச இல்லைன்னு சொன்னதுனால இது வேறொரு அந்தாக்கியா, அந்தாக்கியான்ற ஊர் இல்லை, அப்படி அந்தாக்கியான்னு வச்சுக்கொண்டாலும் வேறொரு ஊர், வேறொரு அந்தாக்கியா தான் அது. அடுத்தது இங்கே போன நபிமார்கள் இருக்கிறாங்களே, இவங்க ஈசா அலி இஸ்லாத்தின் மூலமாக அனுப்பப்பட்ட அவருடைய தூதர்கள் அல்ல, மரக அல்லாஹுடைய புறத்திலிருந்து அனுப்பப்பட்டவர்கள். ஈசா அலி இஸ்லாத்துடைய புறத்தில் அனுப்பப்பட்ட தூதர்களாக இருந்தால் அவங்க அல்லாஹுத்தில் வேறு வார்த்தையை பாவிச்சிருப்பாங்க. அல்லாஹ் என்ன சொல்லலாம்னா, இது அர்சல்னா இலேஹிம் ஸ்னைன்,
நாங்க ரெண்டு பேரை நபிமார்களாக அனுப்பினோம். ஃபக்கூஹுமா பொய்ப்பித்தார்கள். ஃபஸ்னா பிசாலிஸ் பிறகு நாங்கள் தான் மூன்றாவது ஆள் அனுப்பி அவர்களுக்கு உறுதி உதவி செஞ்சோம். ஃபகாலு இன்னைக்கு முர்சலூன் அவங்களும் சொன்னாங்க நாங்கள் அல்லாஹுடைய தூதுவர்கள் நாங்கள் அனுப்பப்பட்டவர்கள் என்று சொன்னாங்க. அப்போ ஹவாரீன்களாக இருந்தால் அவங்க வேறொரு வார்த்தை பொருத்தமான வார்த்தையை பாவிச்சிருப்பாங்க அல்லது அல்லாஹ் சம்பந்தமாக அப்படி ஒரு வார்த்தையை பாவிச்சிருப்பான். இவங்க ஈசா அலிசாத்து தூதர் அல்ல, அல்லாஹுடைய தூதுவர்கள். அது மட்டுமல்ல அவங்க போய் அவங்களை அழைச்ச நேரம்னு சொன்னாங்க இன் அன்தும் இல்லா பஸ்ரும் மிஸ்லுனா நீங்களும் எங்களை மாதிரி மனிதர்கள் தானு கேட்டாங்க. அப்போ நபி அனுப்பியிருந்த தூதுவர்களாக இருந்தால் அவங்கள பார்த்து இப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களும் மனிதர், இவர்கள் மனிதர், ஒருத்தர் தூதுவராக அனுப்பியிருக்கிறாரு, மனிதனை மனிதனும் தூதன் அனுப்புவான், அதனால் ஒரு பிரச்சனை ஒன்று இல்லை. இது நபிமார்கள் அல்லாஹுடைய புறத்திருந்து வந்ததுனால சொன்னதுனால தான் அவங்க நீங்களும் எங்களை மாதிரி மனிதர்கள் தானே என்று சொன்னாங்க. அப்போ இந்த ஒரு அந்தாக்கையில் அந்தாக்கையா என்று சொல்லக்கூடிய ஒரு மக்கள் அவங்க எல்லாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. கிறிஸ்தவர்களுடைய பரக்கத் பொருந்திய மகத்துவமிக்க கண்ணியமான ஊர்கள், பெரிய ஊர்கள் நாலு இருக்குது. அதில் ஒன்று பைத்துல் மக்கதிஸ், ரெண்டாவது அந்தாக்கியா, அடுத்து இஸ்கந்தரியா, அதுக்கு பிறகு ரோம். இது நான்கு நகரங்கள், மிக பிரபலியமான நகரங்கள், அவங்களோட மார்க்கத்துக்கு உறுதி மிக்க இடங்கள். அப்போ அதில் ஒன்று தான் அந்தாக்கியா. அப்போ அந்த ஊரல்ல இது. அப்போ இது வேறொரு ஊர். அடுத்து அந்தாக்கியா இருக்குது. இது ஹவாரியீன்களுடைய சம்பவம். அந்த நேரம் அது தௌராத் இறங்கினத்துக்கு பின்னாடி தான் ஹவாரியீன்கள் அங்கே போனாங்க, ஈசா அலிஸ்லாத்தில் அனுப்பப்பட்டவங்க. அப்போ அதனால் அவங்க அந்த மக்கள் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டாங்க. இது அந்தாக்கியா, இந்து அந்தாக்கியா இருக்கு. அதுக்கு முன்னாடி உள்ளது தௌராத் வேதம் இறக்கப்படுறதுக்கு முன்னாடி உள்ள ஊர். தௌராத் இறங்கினத்துக்கு பிறகு அல்லாஹத்தில் எந்த ஒரு சமுதாயத்தையும் முழுமையாக அழிக்கலை, ஒத்தங்கூட மிஞ்சாமல் அழிக்கலை. அதுக்கு முன்னாடி தான் அல்லாஹ் அப்படி அழிச்சிருக்கின்றான். அதனால் இது வேறொரு ஊர். அந்தாக்கியாவாக வைத்து கொண்டாலும் இது மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துக்கு முன்னால் உள்ளது, தௌராத்துக்கு முன்னாடி உள்ளது என்று அல்லாஹ்வே சொல்கிறான். வலக்கத் ஆத்தீனா மூசல் கிதாபம் இம்பாதிமா அஹ்லக்னன் குரூனல் ஊலா, முந்திய ஜெனரேஷன்களை நாங்கள் அழித்ததுக்கு பின்னாடி மூசாவுக்கு வேதத்தை கொடுத்தோம், அப்போ இந்த சமுதாயம் அளிக்கப்பட்டது அந்த குரானுடைய ஆயத்தை இறங்குறதுக்கு, அதாவது மூசா அலிஸ்லாத்துக்கு தௌராத்துடைய வேதம் கொடுக்கப்படுறதுக்கு முன்னாடி. முடிச்சுக்கோ மன்ஷாலா. ஓகே. சுஹானல்லாஹு பிஹம்திஹி, சுஹானக அல்லாஹு பிஹம்திக், அஷ்ஹது அன் லா இல்லா